அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு நிஷா சமையல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் கந்தி நீங்கள் எப்பயுமே வருஷ வருஷம் கந்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் கொடுத்தாங்களா, வெறும் சாப்பாடு மட்டும் கொடுப்பாங்க, நம்ம வீட்டில் வந்து குழம்பு செஞ்சு சாப்பிட்டுக்கணும். அதான் இன்றைக்கி வந்து சிக்கன் வாங்கி குழம்பு செஞ்சுட்டு செவ்வாய்க்கிழமை வந்து கந்திரி வச்சாங்க. நான் எடிட் பண்ணுறேன் வந்து புதையங்கிழமை, நான் போடுறது ஏழக்கிழமை. இன்றைக்கி வந்து காலைல வந்து நாஸ்டா வந்து உப்புமா செய்ய போகிறேன். எப்பயுமே தோசை இட்லி தான் எங்கிட்ட அதிகமாக செய்கிறது. இன்றைக்கி உப்புமா ரவர் இருந்தால் அதில் உப்புமா செஞ்சிடலாம் சொல்லி உப்புமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ரவர் வந்து கடாயில் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் தாளிச்சு விட்டேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது, சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இப்போ அதே கடையில் வந்து தாளிச்சு விட்டுருக்கிறேன். கொஞ்சம் மாதிரி ஊற்றிக்கலாம், காய் காஞ்சிச்சு கொஞ்சம் கடை சேர்த்துக்கலாம். கேட்டப்பா காஞ்சி வாழை எல்லாம் காலி ஆயிடுச்சு, கேட்கல. காஞ்சி மிளகாய் பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். காஞ்சி மிளகாய் இல்லை, எரிய மாட்டேங்க, மாட்டேன் பண்ண ஸ்டவ் பண்ணி வச்சு அதை வந்து குத்தி விடணும். சரியாக எரிய மாட்டேங்குது, அடப்பு இருக்கு வந்து ஸ்டவ்ல. தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம எவ்வளோ ரவை எடுக்கிறோமோ அத்தக்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு கப் தண்ணி, ஒரு கப் ரவண்டா ரெண்டு கப் தண்ணி ஊற்றணும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கொதிக்கும்போது கொஞ்சமாக ரவை போட்டமாக்கும் கட்டிட்டுலாம் எழுத பாருங்க, நல்லா சூப்பராக ரவை வந்துடும். இப்போ நல்லா கிண்டிட்டு மாறு விட்டமாக்கும் நம்ம கெட்டி ஆயிடும். அப்புறம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆரம்பிக்கணும், ஆரம்பிக்கணும் சூப்பராக இருக்கும். சக்கரை வச்சு சாப்பிடலாம். பிளேட்டில் போட்டேன். எனக்கு வந்து சக்கரை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ வசி முடிஞ்சு சக்கரை வச்சு சாப்பிட போகலாம். காலை நாஷா சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சு. அதை ரெண்டு நாளாக வீடியோ கூட போட முடியலை. ஆனால் தம்பி வீட்டு கடைக்கு வந்து தெற்கு தெருக்கு போயிருந்தேன்னா அங்கே ரீசார்ஜ் பண்ணுறதுக்காண்டி. அங்கே போனால் பழம் விற்றுச்சா, என் பசிங்க கொஞ்சம் பழம் ரொம்ப பிடிக்கும், அதனால் திராட்சை பழமும் வந்து சீதா பழம் விற்றுச்சா வாங்கிட்டு வந்தேன். இங்கே பழம் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நான் வீட்டுக்கே வந்தேன். இங்கே வேறு 9 மணிக்கு தான் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்களா, நான் போய் தான் பாச்சாட்டை கொடுத்து வாங்க சொல்லணும். வாங்கிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். வீட்டுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்தேன்னா வந்து வேகமாக சரி சிக்கனை வந்து கிளீன் பண்ணிட்டு குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு வீட்டில் வெறும் வெங்காயம் தக்காளி தான் இருந்துச்சு, பச்சை மிளகாய் இருந்துச்சு, ஆனால் சின்ன கொத்தமல்லி இல்லைங்க. இருக்கிறத வச்சு சரி கொஞ்சமாக குழம்பு வச்சிடலாம் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பசங்களுக்கெல்லாம் பசிக்கணும் சொல்லிட்டு சிக்கன் குழம்பு வச்சிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இன்றைக்கி கந்திரியா கந்திரி சோறு கொடுத்துருக்காங்க. நாங்கள் வெறும் சாப்பாடு மட்டும் தான் கொடுப்பாங்க கல்யாணத்தில் ஆக்கி, மற்ற வீட்டில் வந்து நம்ம வந்து சிக்கனை மட்டனை வந்து நம்ம வாங்கி சமைச்சு சாப்பாடோட வச்சு சாப்பிட வேண்டியதான். சாப்பாடு காலையிலே 9 மணிலேருந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வாங்கிட்டு வந்து பாஷாவில் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கேன். நான் சிக்கன் வந்து குழம்பு வச்சு சிக்கன் 60 போடுறதுக்காண்டி நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் சிக்கன் குழம்பு ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் கிரேவி மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவே போதும், ஏன்னா அந்த சாப்பாட்டுக்கு வந்து அதிகமாக வந்து குழம்பு செல்லாதனால குஞ்சமாச்சா போகிறேன். ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு. சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவேன்.
பூண்டு வாங்கியிருந்தேன். பூண்டு வாங்கி அப்படி வச்சிட்டேன்னா ஃபுல்லாக வந்து வீணாயிருச்சு. நீ காட்டுறேன், இதே மாதிரி நிறையா பூண்டு வீணாயிருச்சு. அதனால் எப்பயுமே சரி பூண்டு வாங்கினமாக்கும் ஒன்று ஒன்றா உடச்சி ஒரு என்ன சொல்ல ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கனாக்கும் அந்த பூண்டுக்கு ஒன்றோட வீணாக போகிறது அப்படியே இருக்கும். நம்ம எப்படி எடுத்து வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும், வேஸ்ட் ஆகாது. நம்ம வெளியே வச்சிட்டோமாக்கும் நிறையா பூண்டு வந்து நமக்கு வேஸ்ட் ஆகிடும். இது நல்ல ஒரு டிப்பு, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதான் சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன கேட்டிங்களாக்கா அன்றைக்கி ஒரே டென்ஷனுங்க. சிக்கன் குழம்பு வைக்கிற மட்டும் தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் சிக்கன் 64 வீடியோ எடுக்கலை. ஏன் கேட்டிங்கன்னா பக்கத்தில் ஒரு நனிமா இருப்பாங்க, அவங்களோட செயின் காணாமல் போச்சா, அது தேடிக்கிட்டே இருந்தோமா, அதை டென்ஷனாக இருந்துச்சா, அன்றைக்கி சரியாக வீடியோ எடுக்க முடியலனால என் பாஷாவோட வந்து சாப்பிட்டுட்டான். நான் பார்க்கவே இல்லை, வந்து பார்க்குறேன் சாப்பிட்டுட்டு இருந்தானா, அதான் சரி அப்படியே ஒரு லைட்டாக ஒரு கிளிப் படுத்துறதுனால எடுத்துகிட்டு இருக்கேன். சால் இல்லை புர்க்காவதுனால சால் இல்லாதனால அங்கே சால் பார்த்துட்ருக்கேன். சரி எதாவது எடுக்கலாமாண்டு சொல்லு. நான் வந்து இந்த சால் ஒன்று எடுத்திருக்கேன், இது ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். தம்பி வந்து நமாஸ் படிக்க போயிருக்கானா, வந்தப்புறம் தான் எவ்வளோன்னு கேட்கணும், தெரில எவ்வளோன்னு.